நிறைய பேரை நீங்க பார்க்கலாம் சும்மா இருந்திருப்பாங்க என்ன சரி ஒரு நோயின்னு சொன்ன உடனே திடீர்னு உடைஞ்சு போய் அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் போக முடியாம அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு உடைஞ்சு போகக்கூடிய ஆக்களை பாக்குறோமா இல்லையா உடல் ஆரோக்கியம் எப்படி அவசியமோ எவ்வளவு முக்கியமோ அல்லாஹ்வுடைய நியமத்தோ அதே போல ஒரு நியமத்து தான் உள ஆரோக்கியம் என்பது நம்முடைய உள்ளத்தை நம்முடைய மனசை எப்படி நாங்க பக்குவப்படுத்திக் கொள்றது இன்றைக்கு பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னு கேட்டா இந்த மனசை வந்து நம்ம பக்குவப்படுத்திக் கொள்ள தெரியாம உள்ளத்தை சரி செய்து கொள்ள தெரியாம இருக்கிற சில செயல் காரணத்தினாலதான் நம்முடைய வாழ்க்கையே பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாக மாறுது أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழனைத்தும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனால் விதித்துள்ள ஜும்மா கடமையை இறை தூதர் காட்டித்தந்த அடிப்படையில் மாத்திரமே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் பேரன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நிஅமத்தானி மஹ்பூனுன் ஃபீஹிமா கசீரும் மினன்னாஸ் இரண்டு நியமத்துக்கள் அல்லாஹ் வழங்கிய அருள்கொடைகளில் இரண்டு அருட்கொடைகள் இருக்கிறது மக்கள் அதிகமாக அதை வீணடிக்கிறாங்க மக்களால் வேஸ்ட் பண்ணப்படக்கூடிய இரண்டு நியமத்துக்கள் இருக்குது ஒன்று என்னன்னு கேட்டால் அஸ்ஸிஹத் ஒன்று உடல் ஆரோக்கியம் அடுத்தது ஓய்வு நேரம் இந்த ரெண்டையுமே மக்கள் அதிகமாக அல்லாஹ் நமக்கு எண்ணற்ற நியமத்துக்களை அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான் அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளில் அதிகமாக மக்கள் அதை சரியாக பயன்படுத்தாமல் வேஸ்ட் பண்ணக்கூடியது இந்த ரெண்டு தான் ஒன்று வந்து ஓய்வு நேரம் நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம் நிறைய டைம் இருக்கும்போது ஃப்ரீ டைம் இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் விட்டுட்டு நம்ம பிஸியானதுக்கு பின்னாடி டைம் இல்லாமல் போனதுக்கு பின்னாடி என்ன சொல்லுவோம் அந்த நேரம் அதை செய்ய இருந்துச்சே அவ்வளோ நேரம் நமக்கு இருந்துச்சு வாய்ப்பு இருக்கும்போது நம்ம பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே இப்போ அதை செய்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்குதே என்று சொல்லி பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் அதே போல உள்ள இன்னொரு நியமத்து தான் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹ்வால மனிதருக்கு வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அருட்கொடைகள் ஒன்று இந்த நியமத் என்பது உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் விட்டுட்டு உடலுக்கு என்ன சரி ஒரு பாதிப்பு வந்த உடனேயே நோய் வந்த உடனே நம்ம என்ன யோசிப்போம் அட இது அப்போ செய்ய இருந்துச்சே வசதி வாய்ப்பு நமக்கு இருந்திருக்கும் ஹஜ் உம்ரா செஞ்சுருக்க மாட்டோம் அதுக்கு பின்னாடி நோய் வாய்ப்பட்டதுக்கு பின்னாடி அது அப்போவே செய்ய இருந்துச்சே அல்லது உடல் ஆரோக்கியம் இருக்கும்போது நமக்கு தொழுகிறதுக்குரிய வசதி வாய்ப்பு நல்லா காலக்கையை நீட்டி நிம்மதியாக தொழுகிறதுக்குரிய வாய்ப்பு இருந்திருக்கும் அப்போ செய்யாமல் விட்டுட்டு அதற்கு பின்னாடி நமக்கு சுஜூதுக்கு போக முடியாத ஒரு நிலைமை வந்தோடனே அப்போ யோசிப்போம் அட அந்த நேரம் நம்ம செய்ய இருந்துச்சே இப்போ நம்ம சஜதாக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குதே என்று யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இந்த ரெண்டும் மக்கள் அதிகமாக வேஸ்ட் பண்ணுறாங்க அதிலே வந்து இந்த ஆரோக்கியம் என்று சொல்லி சொல்லும்போது நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னு கேட்டால் உடல் ரீதியான ஆரோக்கியம்தான் உண்மையில் ஆரோக்கியம்னு சொல்லி ஆரோக்கியம் என்று சொன்னாலேயே உடல் ரீதியான ஆரோக்கியம் மட்டும் இல்லை
நம்முடைய உளரீதியான உள்ளமும் என்ன செய்யணும் ஆரோக்கியமாக இருக்கணும். உடலையும் உள்ளத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிக்க முடியாது. உள்ளத்தில் என்ன சரி பாதிப்பு வந்தேன்னு சொன்னா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அதனுடைய பிரதிபலிப்பு உடல்ல நமக்கு தெரியும். உடல்ல என்ன சரி ஒரு பாதிப்பு வந்தேன்னு சொன்னா உள்ளத்துல அதனுடைய தாக்கம் விளங்கும். நிறைய பேர் நீங்க பார்க்கலாம் சும்மா இருந்திருப்பாங்க, என்ன சரி ஒரு நோயின்னு சொன்ன உடனே திடீர்னு உடஞ்சி போய் அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் போக முடியாம அப்படியே சிந்திச்சு சிந்தி அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு உடஞ்சி போகக்கூடிய ஆக்களை பாக்குறோமா இல்லையா? சாதாரண ஒரு நோயா இருக்கும், அல்ல நல்லா இருந்தவராளுக்கு சுகர்னு சொல்லி விட்டுருவாங்க, அதோட அதை பத்தி ஆஹா நமக்கு சுகராயிருச்சு இன்னும் அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு உடஞ்சி போகக்கூடிய நிலையை நம்ம பாக்குறோம். அப்ப உடல் ஆரோக்கியம் எப்படி அவசியமோ எவ்வளவு முக்கியமோ அல்லாஹ்வுடைய நியமத்தோ அதே போல ஒரு நியமத்து தான் உள ஆரோக்கியம் என்பது. அதாவது நம்முடைய உள்ளம் சரியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஃபில் ஜசதி முழுகா, உடம்புல ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது, அது வந்து சீர்பட்டு விட்டது என்று சொன்னால் சலஹல் ஜசது குல்லுஹு, உடம்பு ஃபுல்லாக சீர்பட்டு விடும். இதா ஃபசதத், அது வந்து சீர் கெட்டு விட்டது என்று சொன்னால் ஃபசதல் ஜசது குல்லுஹு, உடம்பு ஃபுல்லாகவே சீர்கெட்டு விடும். அலா மக்களே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம்ன்றாங்க. எவ்வளவு இந்த உள்ளத்துக்கு நம்முடைய உள தூய்மைக்கு கரெக்டாக இருக்கணும், உள்ளம் பியூராக இருக்கணும், தெளிவாக இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டால் அந்த உள்ளம் சரியானாதான் நம்முடைய செயற்பாடுகளே சரியாக வரும். உள்ளம் சீர்கட்டு விட்டது என்று சொன்னால் நம்முடைய செயற்பாடுகளும் கெட்டதாகத்தான் இருக்கும், நல்லதாக அமையாது. அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் என்பது எப்படி அவசியமோ அதே போல ஒரு விஷயம்தான் உள ஆரோக்கியம். ரெண்டும் பிரிக்க முடியாது. ஆரோக்கியம் என்று சொன்னாலேயே உள ஆரோக்கியமும் சேர்ந்து தான் இருக்கணும். அப்போ நம்ம என்ன விஷயம்னு கேட்டால் நம்முடைய உள்ளத்தை நம்முடைய மனசை எப்படி நாங்கள் பக்குவப்படுத்தி கொள்வது? இன்றைக்கு பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னு கேட்டால் இந்த மனசை வந்து நம்ம பக்குவப்படுத்தி கொள்ள தெரியாமல் உள்ளத்தை சரி செய்து கொள்ள தெரியாமல் இருக்கிற சில செயல் காரணத்தினால தான் நம்முடைய வாழ்க்கையே பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாக மாறுது. நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் வியாபாரத்தில் ஒரு லொஸ்ட் வரும், திடீர்னு என்ன சரி பிஸ்னஸ் லொஸ்ட்டாக போனேன்னு வைங்களே, அதை பற்றி யோசித்து 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 இல்லாத உள்ளாத நோயெல்லாம் வரும். அட எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி நஷ்டமாக போயிருச்சு, இத்தனை லட்சம் நஷ்டமாயிருச்சு, இத்தனை கோடி நஷ்டமாயிருச்சேன்னு சொல்லி அதை யோசித்து யோசித்து அவனுக்கு ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரும். அதை பற்றி யோசித்து இப்படி ஒரு பிரச்சனை வந்த உடனேயே அதை யோசித்தே நம்ம என்ன செய்கிறோம், இன்னும் பிரச்சனைக்குள்ளே போய் விழுகிறோம். அல்ல என்ன செய்கிறோம், ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கும், அந்த குடும்ப பிரச்சனையை யோசித்து யோசித்து அட எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குதோ, எனக்கு தான் எப்போ பார்த்தாலும் குடும்ப பிரச்சனையாக இருக்குது என்று சொல்லி அதை பற்றி யோசித்து யோசித்து வேறு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறான். இப்படி எந்த ஒரு பிரச்சனையை எடுத்தாலும் அதை நம்ம டீப்பாக யோசிக்கும் போது அது நமக்கு வேறு விதமான விளைவே கொண்டு வந்து சேர்க்குது. அப்போ இதை எப்படி நாங்கள் சரி செய்கிறது? நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு திடீர்னு ஒரு பொருளாதார ரீதியாகவே பிரச்சனை வந்துட்டு அல்லது வேறு வேறு பிரச்சனை வந்துட்டு எப்படி நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை ரிகவர் பண்ணுறது? அதற்கு இஸ்லாம் அழகிய தீர்வு சொல்லுது. உங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்றதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நீங்கள் ரிகவர் ஆகி சிம்பிளாக அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு இஸ்லாம் அழகிய கன்செப்டை சொல்லுது. ஒரு கன்செப்ட், அந்த கன்செப்டை நம்ம சரியாக விளங்கிட்டோம் என்று சொன்னால் அந்த தத்துவத்தை நம்ம சரியாக விளங்கி விட்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிஸ்னஸில் பிரச்சனையா, அந்த தத்துவத்தை அப்ளை பண்ணி பாருங்கள், அந்த கன்செப்ட் அப்ளை பண்ணி பாருங்கள், அதுலேருந்து உங்களுக்கு ரிகவர் ஆகலாம். குடும்பத்தில் பிரச்சனையா, இதை அப்ளை பண்ணுங்கள், அதுலேருந்து உங்களுக்கு ரிகவர் ஆகலாம். இப்படி எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரு அடிப்படையில் இந்த ஒரு கன்செப்டில் தீர்வு இருக்கிறதாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது. அது என்ன கன்செப்ட்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா நதர அஹதுக்கும் இலாமன் ஃபுல்லில இலைஹி ஃபில் மாலி வல் ஹல்கி ஃபல் என்லுர் இலாமன் ஹூ அஸ்வலமின் ஹூ. உங்களில் ஒருத்தர் படைப்பினத்திலேயோ அல்லது செல்வத்திலேயோ உங்களை விட சிறந்த ஒருத்தரை பார்த்தேன்னு சொன்னால் ஃபல் என்லூர் இலாமன் ஹுவ அஸ்வலமின் ஹூ, உங்களை விட அவரை விட குறைஞ்சவன் இருப்பார், அவரை பார்த்துக்கொள்ளுங்க. இது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ஒரு சாதாரண செய்தி மாதிரி நமக்கு தெரியும். நம்மளை விட ஒருத்தரை மேலான ஒருத்தரை பார்த்தேன்னு சொன்னால் நம்மளை விட கீழாக இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்க்கணும் என்றது சாதாரண ஒரு விஷயமாக விளங்கும். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வார்த்தையில் ஏராளமான செய்திகள் உள்ளடங்கியிருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பொருளாதார ரீதியாக நமக்கு எப்போவுமே நம்முடைய உள்ளம் பிரச்சனையாகிறது எப்போன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு எக்கோனமி பொருளாதாரம். நம்ம நல்லா இருப்போம், ஒரு மாதம் 50,000 ரூபா 60,000 ரூபா உதாரணத்துக்கு சம்பாரிச்சு கொண்டு இருப்போம். ஒருத்தர் காரில் வந்து இறங்குவார், அவரை பார்த்த உடனே நம்ம மனசு அலம்போதும், ஆஹா நம்ம என்ன செய்கிறது,
அவர் காரில் வராருன்னா நானும் அந்த மாதிரி காரணம் வாங்கணுமே, அந்த மாதிரி நானும் இருக்கணுமே என்று சொல்லி அந்த நிலையை பார்த்து பார்த்து நமக்கு இருக்கிற நிலையை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துக்கு அருளுக்கு நன்றி செலுத்தாமல் கவலைப்பட்டு கொண்டு இருப்போம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்படி ஒருத்தரை பார்க்குறீங்களா, உங்களை விட குறைஞ்சால் இருப்பாங்க அவங்கள பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம காரில் இருக்கக்கூடிய ஆளை பார்க்காம இன்றைக்கு புஷ் பைக்கில் போயிட்டு இருப்பாங்க, பைஸ்கல்ல போவாங்க, அவங்கள பார்த்தா அல்லாஹ் நமக்கு ஒரு பைக் தந்திருக்கிறான்னு நம்ம யோசிப்போம். அல்லது புஷ் பைஸ்கில் இருக்கக்கூடிய ஆட்கள் அது கூட இன்னைக்கு இல்லாமல் இருப்பாங்களே, அவங்கள பார்த்தா அல்ஹம்துலில்லா அல்லாஹ் நமக்கு இவ்வளோ தந்திருக்கிறான் என்று சொல்லி நம்ம யோசிப்போம். இது எல்லாத்துலேயுமே தான் உடல் ரீதியாக ஒரு படைப்பினத்தில், படைப்பினத்தில்னு சொன்னால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளை விட அழகான ஒரு ஆள் நாங்களே நினைப்போம்னு வைங்களே, கலராக இருக்கிறார் எல்லாம் ஒன்று தான், கலராக இருக்கிறது பிளாக்காக இருக்கிறது அதில் எந்தவித வித்தியாசமும் கிடையாது. மனசுக்கு அவர் கலராக இருக்கிறாரு நான் இப்படி இருக்கிறேனே, ரசூலில் சொல்கிறேன் உங்களை விட குறைஞ்சாக்கள் இருப்பாங்க, எப்படியும் பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்து ரெண்டு கையை தந்துருக்கிறானே, அதோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பிரச்சனையா, அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அப்போ இது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கன்செப்ட் இருக்குதே, இது பேசிக்கான கன்செப்ட். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் உலகத்தில் உங்களை விட ஒருத்தர் கஷ்டத்தில் இருப்பான், இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் அப்படி தான் இந்த செட்டப்பை வச்சுருக்கிறான். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உயிரிழப்புகள் வந்தாலும் அதை விட உயிரிழப்புகளை சந்தித்தாக்கள் உலகத்தில் இருப்பாங்க, அவர்களை பார்த்தா அதை விட இன்னைக்கு நான் பெட்டர் தான் என்று சிந்திக்கக்கூடிய மனநிலை வரும். அப்போ அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த கன்செப்டை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினாங்க, இதைத்தான் நம்ம இன்னைக்கு மெயினாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கட்டத்திலையும் சில சந்தர்ப்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன உளைச்சல் வரும்போது, மன ரீதியான பிரச்சனைகள் வரும்போது இந்த கன்செப்டை ரசூலுல்லாஹ் அப்ளை பண்ணுறாங்க. அதே போல் சஹாபாக்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது ரசூலுல்லாஹ் இந்த கன்செப்ட் அப்ளை பண்ணுறாங்க. அதே போல் சில கட்டங்களில் அல்லாஹ்வுடைய தூதரையே ரிகவர் பண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த கன்செப்டை தான் ரசூலுல்லாஹ்க்கு அப்ளை பண்ணுறான். எப்படி, இப்போ உதாரணமாக சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் யுத்தத்தின் நேரம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பொதுவாகவே யுத்தம் முடிஞ்சேன்னு சொன்னால் கனிமத்து பொருட்களை பங்கு வைப்பாங்க. யுத்தத்தில் வந்து எதிர்தரப்பினர்கள் வந்து விட்டுட்டு போன பொருட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் யுத்தத்தில் கலந்து கொண்டாக்களுக்கு பங்கு வச்சு கொடுப்பாங்க. இது பொதுவாகவே நடக்கும். இந்த ஹைபர் யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்காவாசிகளுக்கு முஹாஜிரீன்களை கொஞ்சம் அதிகமாக பங்கு வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வேலையை செஞ்சால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட தலைவர், ஆன்மீக தலைவர், ஒரு நாட்டுக்கே தலைவர், ரசூலுல்லாஹ் ஒரு வேலையை செஞ்சேன்னு சொன்னால் அதில் நிச்சயமாக 1000 கருத்துக்கள் இருக்கும், 1000 விஷயம் அதில் இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த முஹாஜிரீன்களுக்கு அதிகமாக பங்கு வைக்கிறாங்க. இது வந்து அன்சாரிகளுக்கு கேள்விப்பட்டு இது விமர்சனமாகுது. என்ன விமர்சனமாகுது, ரசூலுல்லாஹ் முஹாஜிரீன்களுக்கு மட்டும் அதிகமாக பங்கு வைக்கிறாங்க, எப்படி சிந்தனை போகும், எப்படி வந்து மக்கள் மத்தியில் வெடிக்க வாய்ப்பு இருக்கும். என்ன ரசூலுல்லாஹ் மக்காவாசி, ரசூலுல்லாஹ் முஹாஜிரீன், ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க, அப்போ ரசூலுல்லாஹ் தண்ட ஊர் ஆட்களை மட்டும் கவனிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி சிந்தனை போக வாய்ப்பு இருக்குமா இல்லையா. அப்போ இப்படி ஒரு கன்செப்ட் பரவுது. உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நோக்கத்தில் செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவங்க, அதில் வேறு முஹாஜிரீன்களும் அன்சாரிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டு பேருமே தியாகிகள் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அன்சாரிகள் தியாகம் அவங்க ஒரு விதமான தியாகம், முஹாஜிரீன்கள்ட தியாகம் அது ஒரு வேறு விதமான தியாகம். அன்சாரிகள் எப்படிப்பட்ட தியாகம்னு சொன்னால், தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் விரும்பி விரும்பி அள்ளி கொடுத்தாங்க. இறைவனுடைய பொருத்தம் வேண்டும் என்பதற்காக வேண்டி அள்ளி அள்ளி விருப்பப்பட்டு கொடுத்தவர்கள். முஹாஜிரீன்கள் எப்படிப்பட்டவர்கள்னு சொன்னால், அல்லாஹுக்காக வேண்டி விரும்பியோ விரும்பலையோ சொத்தெல்லாம் இழந்துட்டு போக வேண்டிய நிலைமை. மக்காலிருந்து மதீனாவுக்கு போகணும்னு சொன்னால் சொத்தை எடுத்துகிட்டு போக முடியாது. இறைவனுக்காக வேண்டி சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருந்தேன்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டு போட்டுட்டு மதீனாவுக்கு வந்தவங்க. ரெண்டு பேருடைய மனநிலையும் வித்தியாசம். அதுலேயும் புதிதாக ஒருத்தர் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னால், இஸ்லாத்துக்குள்ளே வந்தேன்னு சொன்னால் அவர்களை கவனிக்கிறது அவருடைய மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அது பொதுவாலே யாருமே செய்ய வேண்டிய ஒரு வேலை, நாமும் அதை கடைபிடிக்க. புதிதாக ஒருத்தர் கொள்கைக்குள்ளே வாரன்னு சொன்னால் அவரை கொஞ்சம் கூடுதலாக கவனிக்கிற தப்பு கிடையாது. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய மதத்தையே விட்டுட்டு இறைவனுக்காக வேண்டி வாரன்னு சொன்னால் எப்படிப்பட்ட தியாகமாக இருக்கும். இப்போ ரசூலுல்லாஹ் இதை கவனித்து இந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக கவனிச்சிட்டாங்களா, இது வந்து விமர்சனத்துக்கு உண்டாகுது. அதுவும் சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த செய்தி பரவுது. ரசூலுல்லாஹ்வுக்கு சரியான கவலை. இது எதிரிகள் விமர்சித்தேன்னு சொன்னால் தாங்கிக் கொள்ளலாம். இப்போ நம்மளாக இருந்தாலும் தாவா காலத்தில் இருக்கும்போது 1000 பேர் 1000 விதமாக சொல்லுவாங்க. இதெல்லாம் கண்டுகொண்டேன்னு சொன்னால் நமக்கு தாவா பண்ண முடியாது. அவன் அப்படி சொல்கிறானே, இவன் இப்படி சொல்கிறானே, இதெல்லாம் கண்டுகொள்ளவே இயலாது.
எதிரிகள் ஆயிரம் விதமா சொல்லிட்டு போவாங்க, யூத காசுன்னுவாங்க, யூத கைக்குலின்னுவாங்க, எல்லாம் கண்டுகொள்ளாம இருந்து எங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா கூட இருக்கிறவனே சொல்லும் போது எப்படி இருக்கும், அட நேத்து வரைக்கும் என்னோட இருந்தவன் இப்படி பேசுறானே, கூட இருந்தவன் இப்படி பேசுறானேன்னும் போது மன உளைச்சல் அதிகமா இருக்கும். எதிரி விமர்சிக்கிறதுக்கும் கூட இருக்கிறவன் விமர்சிக்கிறதுக்கும் வித்தியாசம். இப்போ ரசூலுல்லாஹ்க்கு சரியான கவலை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அதில் இருந்து தன்னை மீட்டுக் கொள்வதற்காக வேண்டி, ரிகவர் பண்ணி கொள்றதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யர்ஹமுல்லாஹு லி மூசா, மூசாக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இதை விட தொந்தரவுப்படுத்தினாங்க, இதை விட மன உளைச்சலுக்கு ஆளாக்கினாங்க, அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த பிரச்சனையிலிருந்து ரிகவர் ஆகிறாங்க. நான் இதுதான் கன்செப்ட் என்ன, இதை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சனையை சந்திச்சிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒப்பிட்டு பார்க்குறாங்க, நமக்கு வந்தது ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த கன்செப்டை ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் அங்கே வந்து ஜாத்து அன்வாத்துன்னு சொல்லி ஒரு மரம் இருக்குது, இதில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் காஃபிர்களோட வழக்கம் எதுவாக இருந்துச்சுன்னு கேட்டால், அதில் போய் வாழை தொங்க போடுறது, அதில் ஒரு பரக்கத் பொருந்திய இடம் மாதிரி, நம்முடைய லாங்குவேஜில் சொல்கிறதா இருந்தால் ஒரு பரக்கத் பொருந்திய இடம் மாதிரி கருதி கொண்டு அதில் போய் வாழையெல்லாம் கொலியை வச்சுட்டு போவாங்க. பூஜை செய்கிற மாதிரி ஒரு கன்செப்டில் என்ன செய்வாங்க, அவங்க அந்த மரத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. இதை புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு இப்படி ஒரு கன்செப்ட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இது பொதுவாகவே அந்த கொள்கையில் வந்து ஆழமான சிந்தனை இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி பேச்சுக்கள் வரும். இப்போ ரபியுல் அவல் மாதம் வந்தோடனே ஊர் பூரா என்ன செய்வாங்க, கந்திரி கொடுப்பாங்க. அப்போ புதுசாக இஸ்லாத்தை இந்த கொள்கைக்குள்ளே ஏற்றுக்கொண்டு என்ன செய்வாங்க, நாங்களும் ஒரு சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்குமேடி யோசிப்பாங்க, நாங்களும் சேர்ந்து மௌலூத் ஓதாம் மினிஸ்டர் செய்வோமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஏதோ ஒன்று அவங்கள மாதிரி நாங்களும் இருந்தால் நல்லா இருக்குமேடி யோசிக்கிற ஒரு மரணியில் வரும் யாருக்குன்னு கேட்டால், அந்த கொள்கையில் ஆரம்பமாக வந்தவங்களுக்கு இந்த கொள்கையில் ஊறி போனாலும் அந்த மைண்ட் செட் வராது. அதே மாதிரி இப்போ புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களாச்சா, இப்படி கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு சரியான கவலை, என்னடா இது, எந்த இது கூடாதுன்னு சொல்லி இஸ்லாத்துக்கு வந்திருக்குதோ, இஸ்லாம் எந்த கன்செப்டை கூடாதுன்னு சொல்லுதோ அதையே எங்களுக்கு ஏற்படுத்திட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ மன உளைச்சலாக இருக்கும், எவ்வளோ கவலையாக இருக்கும். இந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே இஜா அல்லனா ஜாத்தா அன்வாத் கமாலாகும் ஜாத்தா அன்வாத், அவங்களுக்கு எப்படி ஜாத்து அன்வாத் இருக்குதோ அதே மாதிரி எங்களுக்கு ஏற்படுத்திட்டாங்கன்றாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா, ஹாதா கமா கால கவுமு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் என்ன சொன்னாங்களோ அதை போல தான் இதுவும் இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், எப்படி அவங்களுக்கு பல கடவுள் இருக்குதோ அதே மாதிரி எங்களுக்கும் பல கடவுள் ஏற்படுத்திட்டாங்கன்ட்டாங்க. அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜாத்து அன்வாத்துன்றது என்ன, மேனேஜ் பண்ணிட்டு போகிறமா இல்லை ஒரு விஷயந்தான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ரிகவர் ஆகிறாங்க. யோசிப்பாங்க, அதுவும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் எப்படிப்பட்ட ஆட்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பார்த்தவர்கள். எந்த ஒரு சமுதாயமும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்த மாதிரி வேறு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. சொர்க்கத்திலிருந்து உணவுப் பொருட்கள் வந்துச்சு, எவ்வளோ அவங்களுடைய நியமத்துக்கள் எல்லாம் கண்டவர்கள். இந்த சூனியக்கார கூட்டத்தோட போட்டி வருது, அதில் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜெயிக்கிறாங்க, எதிரிகள் வந்து துரத்தி வராங்க. அந்த நேரத்தில் கடலை ரெண்டாக பிறந்து அல்லாஹ் பாதை ஏற்படுத்தி கொடுக்குறான். இவ்வளோ விஷயங்களை பார்த்த ஒரு ஆட்கள், அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக கண்ட ஆட்கள், அவங்கள போல் எங்களுக்கும் பல கடவுள் ஏற்படுத்தி தாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் மனநிலை, எப்படி இருக்கும். இந்த ஏகத்துவத்தை வந்து நம்ம பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கும்போது இந்த கொள்கைக்குள் இருக்கக்கூடிய ஆட்கள் எங்களுக்கு ஒரு தர்கா கட்டித்தாங்களேன்னு சொன்னால் எப்படி இருக்கும், எப்படி நாங்கள் யோசிப்போம். அட அதைத்தாண்டா கூடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அதுதான் இஸ்லாத்தில் இல்லை, அது மார்க்கத்துக்கு எதிரானது சிறுக்குன்னு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஆளுங்களே வந்து ஒரு தர்காவின் கட்டம் நல்லா இருக்குமான்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும். இந்த மாதிரி உள்ள நிலைமை இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம ஆளுங்க கேட்டது ஜாத்து அன்வாத் தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அல்லாவே கேட்டுட்டாங்க, நிறைய கடவுள்களே கேட்டுட்டாங்க, அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ரிகவர் ஆகிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வே என்ன செய்கிறாங்க, தன்னைத்தானே ரிகவர் பண்ணிக்கொள்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா அளவு கடந்து போகுது, எப்படின்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிரச்சாரம் பண்ணும்போது வஹி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், ஒரே அடியில் இன்றைக்கி நமக்கு குர்ஆன் இருக்கிற மாதிரி புஸ்தக வடிவத்தில் குர்ஆன் வரலே, கொஞ்சம் கொஞ்சமாக வஹி வரும், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வரும். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அதை மக்களுக்கு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது இதை வந்து முறையடிக்கணும், இதை வந்து இல்லாமல் இந்த கொள்கை பிரச்சாரத்தை முடக்கணும், இதுக்கு என்ன செய்கிறது, இதுக்கு ஒரு ரசூலுல்லாஹ் சொல்கிற கன்செப்டுக்கு பதில் சொல்லலாது.
ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஓரிரே கொள்கைக்கு எதிராக பிரச்சாரம் பண்றதுக்கு எதுவுமே இல்ல ரசூலுல்லாஹ் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் சொல்ல இயலாது அப்ப என்ன செய்யறது அத என்ன சரி சொல்லி வில்லங்கமா பேசி அத டேமேஜ் பண்ணனும் நிறைய பேர் இருப்பாங்களா இல்லையா இப்ப நம்மளும் ஏகத்துவத்தை சொல்லும்போது யூத கைக்கூலினுவாங்க எதுக்குன்னு கேட்டா சொல்லக்கூடிய வாதங்களுக்கு பதில் சொல்ல இயலாம இந்த மாதிரி சொல்லி விட்டேன்னு சொன்னா மக்கள் கேட்க மாட்டாங்கன்னு யோசிப்பாங்க அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா வேதம் கொடுக்கப்பட்டவங்க சொல்றாங்க எங்களுக்கு வந்து நீங்க குர்ஆன் வஹீ சொல்றீங்களா இல்லையா இது இப்படி எல்லாம் சொன்னா நம்பலாது எங்களுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து அப்படியே கிதாபை கையில எடுங்க அப்படியே குர்ஆனை வானத்துல இருந்து எடுத்து இப்படி தந்தீங்கன்னு சொன்னா நாங்க நம்புவோம்ன்றாங்க இந்த கொஞ்சம் கொஞ்சமா வந்து வஹீயை சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா ஓதி காட்டுறது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது என்ன செய்யணும் வானத்துல இருந்தே நீங்க குர்ஆனை வந்து அப்படியே எடுத்து தந்தீங்கன்னு சொன்னா நாங்க நம்புவோம் இல்லாட்டி நம்ப மாட்டோம்ன்றாங்க இப்படி இருக்கும் ஒருத்தர் நரகத்துக்கு போகக்கூடாது சொர்க்கத்துக்கு போகணும்ன்றதுக்காக வேண்டி எந்தவித கூலியும் வாங்காம பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணதுக்கு என்ன கூலியா வாங்கினாங்க இல்லை எல்லாம் மறுமை நோக்கம் எல்லாரும் சொர்க்கம் போகணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற நோக்கத்தில் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்போ இப்படி சொல்லி முடக்கினு சொன்னால் எவ்வளோ கவலையாக இருக்கும் அப்போ அவ்வளோ உடஞ்சி போகிறாங்க என்னடா இப்படி பேசுகிறாங்களேன்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் உடஞ்சி போகிறாங்க அல்லாஹ் என்ன பண்ணுறா தெரியுமா இந்த கன்செப்ட் அப்ளை பண்ணி ரசூலுல்லாஹ் ரிகவர் பண்ணி எடுக்கிறாங்க அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான் இந்த வேதக்காரங்க சொல்கிறாங்க வானத்தில் இருந்து குர்ஆன் எடுத்து அப்படியே தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஃபகத் சஅலு மூசா அக்பர மின் தாலிக் மூசா அலைஹி இஸ்லாத்துடைய கூட்டம் இதை விட பெருசாக கேட்டாங்க என்ன கேட்டாங்க அல்லாஹே கொண்டு வான்னு சொல்லிட்டாங்க அல்லாவே கொண்டு வான்னு சொல்கிறத விட இது பெட்டர் தான் அவங்கள்ட்டையாச்சும் குர்ஆனை கேட்டாங்க அவங்கள்ட்ட அல்லாவை கொண்டு காட்டினா தான் நம்புவோம்ட்டாங்க அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒன்றுமே இல்லைன்ற கருத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த திருமறை வசனத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை பக்குவப்படுத்துகிறாங்க இப்போ இதுதான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நம்மளை விட கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் லொஸ்ட் ஆகுதா உங்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இது நடந்திருக்கும் இதை விட பல கோடி லொஸ்டானாக்கள் இருப்பாங்க அதை கம்பேர் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் நமக்கு நடந்த ஒரு பிரச்சனையாகவே இருக்காது திடீர்னு உயிரிழப்புகள் வரும் நம்ம என்ன யோசிப்போம் நமக்கு தானே இப்படி நடக்குதுன்னு சொல்லி அது போய் இடிஞ்சு போய் மாதக்கணக்கில் அப்படியே இருப்பான் வேறு வேறு நோயில் அவனுக்கு வரும் நமக்கு மட்டுமல்ல இதை விட பெரிய பிரச்சனையை சந்திச்சாக்கள் உலகத்தில் இருப்பாங்க அவன் ரிகவர் ஆகி இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறான் இதை பார்த்தேன்னு சொன்னால் நமக்கு ஒரு தைரியம் பொதுவாகவே மனுஷன் மனசு அப்படித்தான் வீட்டில் கரண்ட் போகும் பவர் கட்டாக இருக்கும் என்ன செய்வோம் உடனே டக்குன்னு விட்டுட்டு வெளியே வந்து அடுத்த கல் வீட்டில் பவர் கட்டாக இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் அடுத்தவங்களுக்கு கரண்ட் போனால் ஆ ரைட் எல்லா லைனும் தான் போயிருக்குது உடனே என்ன அது ஒரு மன சந்தோஷம் அடுத்த கல்லுக்கு போயிருக்கும் போது நமக்கு பிரச்சனை இல்லைன்னு யோசிப்போம் திடீர்னு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வேலை செய்யாமல் இருக்கும் டக்குன்னு கால் பண்ணி இருந்தது உனக்கு ஃபேஸ்புக் வேலை செய்தா வாட்ஸ்அப் வேலை செய்தா இல்லை ஆ ரைட் ஓகே இப்போ நமக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யாட்டும் பிரச்சனை இல்லை அடுத்தாக்களுக்கு அதே போல் இருக்கணும் இப்போ இதுதான் மனுஷன் மனசு இப்படி தான் மனுஷன் எப்போவுமே இருப்பான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை விட கஷ்டம் வந்தாங்களா பார்த்துக்கொள்ளுங்க எப்படி கரண்ட் போனால் வெளியே வந்து நம்ம அடுத்த வீட்டை பார்க்குறோமோ எப்படி வந்து நெட்ஒர்க் பிரச்சனை வந்து அடுத்தாக்களை நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யலாம் ரிகவர் ஆகலாம் அதே போல் ஒரு சந்தர்ப்பத்தில் உஹத் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது உண்மையிலே முஸ்லீம்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியரான ஒரு யுத்தம் முதல் கட்டம் முதல் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து பெரிய சக்ஸஸ் முஸ்லீம்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸான யுத்தம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பேச்சை கட்டுப்பட்டு நடக்காத காரணத்தினால முஸ்லீம்களுக்கு பெரிய ஃபெயிலியர் ஆகுது ரசூலுல்லாஹ் ஒரு மலையில் சில சஹாபாக்களை பாதுகாப்புக்காக வேண்டி வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க நான் சொல்லும் வரைக்கும் அங்கிருந்து கீழே இறங்கக்கூடாது நம்முடைய கட்டளை வரும் வரைக்கும் அங்கிருந்து வரக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் ஆர்டர் போடுறாங்க இப்போ எதிரிகளை என்ன பண்ணிட்டாங்க அடித்து துரத்தி விட்டாங்க எதிரிகளெல்லாம் ஓடிட்டாங்க ஓடின உடனே ஃபர்ஸ்ட் ரவுண்டு முஸ்லீம்கள் ஜெயிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எல்லாருமே கனிமத்து பொருட்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதிரிகள் முடிஞ்சு போயிட்டாங்க தானே கனிமத்து பொருட்களை பங்கு வைக்க ஸ்டார்ட் ஆன உடனே அந்த மலைக்கு மேலே இருந்த குரூப் பார்க்குறாங்க எல்லாம் யுத்தமெல்லாம் முடிஞ்சிருச்சு போல எல்லாம் கனிமத்து பொருட்களை பங்கு வைக்கிறாங்க நம்மளும் போய் எடுப்போம்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டர் வாரத்துக்கு முன்னாடியே மேலிருந்து கீழே இறங்கிட்டாங்க அந்த எதிரிகள் போன கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்படியே போய் திரும்பி பார்த்தா மலைக்கு மேலே காவலுக்கு போட்டிருந்த குரூப்பை காணலை உடனே அந்த எதிரிகள் அதே மலைக்கு மேலால் ஏறி வந்து முஸ்லீம்களுக்கு அடிக்கிறாங்க அடிந்தாலும் அடி பெரிய பெரிய சஹாபாக்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்த பெரிய பெரிய சஹாபாக்கள் கொல்லப்பட்ட ஒரு யுத்தம்னு சொன்னால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் கொல்லப்பட்ட ஒரு யுத்தம்னு சொன்னால் அது உஹத் யுத்தம் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கே வாயில் காயமாது பல்லு வந்து டேமேஜ் ஆகுது அந்த அளவுக்கு தாக்கப்படுறாங்க முஸ்லீம்கள் அவ்வளவு தாறுமாறாக டேமேஜ் ஆகுது இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஃபெடப் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு இவ்வளவு முக்கிய சஹாபாக்கள் மௌத்தா போயிட்டாங்களே இனிமே நம்ம எப்படின்ற அளவுக்கு உடஞ்சி போயிருக்கக்கூடிய சூழ்நிலை பொதுவாக இருக்கும் தானே கூட ஒருத்தர் வந்து கொள்கைக்கு பலமாக இருக்கும்போது இஸ்லாத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது
முக்கிய முக்கிய சப்போர்ட்டா இருந்த முக்கியமான ஆட்கள் ஒரே அடியில் எல்லாம் போயிட்டாங்கன்னா எவ்வளவு கவலையா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும் மனசுக்கு. இனிமே நமக்கு செய்யலாமா, இனிமே நமக்கு தேவையான்ற அளவுக்கு யோசிப்போம். இப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் எல்லாருமே ஃபெட்டப்பாகி உடஞ்சி போயிருக்கிறாங்க. என்னடா இது, என்னடா செய்யறது? இப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஒரு அல்லாஹ் என்ன ஒரு செட்டப் ஏற்படுத்துறான்னு கேட்டால், ஒரு அவதூறு செய்தியும் பரவுது. என்ன பரவுது? அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போயிட்டாங்க, ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி பரவின உடனேயே ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கு அந்த செய்தி தான், ஆஹா ரசூல்லா மௌத்தா. இனிமேல் ரசூல்லா மௌத்துன்னு சொன்னால் இனிமேல் முடிஞ்சிருச்சு, மற்ற சஹாபாக்கள் மௌத்தானது ஒரு கணக்கு, ரசூல்லா மௌத்தா போனால் அதை விட தாங்க முடியாது. ஒட்டுமொத்த ஆட்களும் ரசூல்லாக்கு என்னாச்சு, ரசூல்லாக்கு என்னாச்சுன்னு சொல்லி இப்படி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு பின்னாடி தகவல் வருது, இல்லை இல்லை ரசூல்லா மௌத்தா போகல. உடனே சஹாபாக்களுக்கு என்ன, அந்துல்லா ரசூல்லா இருக்கிறாங்களே எங்களுக்கு அது போதும், அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிறாங்களே அதை வச்சு நம்ம மீண்டு வருவோம்ன்ற அந்த ஒரு மனநிலையில, அந்த ஒரு நிலைப்பாட்டில் சஹாபாக்கள்லாம் இருக்கு. அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால், உடஞ்சி போயிருக்கக்கூடிய ஆட்களை ஃபெடப்பாய் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அதை விட ஒரு பெரிய கஷ்டத்தொண்டை காட்டி, இல்லை இல்லை அது அவங்களுக்கு ஓகே தான், இந்த மாதிரி அல்ல ஒரு செட்டப்பை ஏற்படுத்தி அவங்க எல்லாத்தையுமே ரிகவர் பண்ணி எடுக்கிறார். அதுக்கு பின்னாடி அவங்க மீண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை. பொதுவாகவே இது நமக்கும் ஏற்படும். என்ன சார் ஒரு விபத்து வந்தேன்னு சொன்னால், அதை பற்றி மட்டும் யோசித்தேன்னு சொன்னால் நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். அது என்ன யோசிக்கணும்னு கேட்டால், நம்ம வாகனம் தான் டேமேஜ் ஆகிருக்கு, நம்ம உயிரோடு இருக்கிறோமே, நம்முடைய உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்குது, அதுக்குள்ளே பயணித்தவங்க இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்களே, இப்படி யோசித்தேன்னு சொன்னால் வாகனம் டேமேஜ் ஆனது நமக்கு டேமேஜாகவே தெரியாது, அதை செஞ்சு எடுத்துக்கலாம், உசுறு போனால் அப்படியா என்று யோசிப்போம். அப்போ எப்போவும் இதுதான் நம்ம சிந்திக்கக்கூடிய கோணம். இப்படி நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொண்டால் எந்த ஒரு விபத்தா, இதே கன்செப்ட் தான் இஸ்லாம் சொன்ன இந்த கன்செப்ட் அப்ளை பண்ணுங்கள், மனசை வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு பக்குவப்படுத்தி கொள்ளலாம். வியாபாரத்தில் பிரச்சனையா, பொருளாதாரத்தில் பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, புள்ளகுட்டியில் பிரச்சனையா, எல்லாத்துலேயுமே என்ன செய்யலாம், இதை நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய மனசை பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆட்களாக மாறலாம். உள்ளம் தூய்மையாகிட்டுன்னு சொன்னால், உள்ளம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டுன்னு சொன்னால் அதற்கு பிறகு உங்களுடைய செயற்பாடுகளும் நல்லதாக அமையும். உள்ளம் பலவீனப்பட்டதுன்னு சொன்னால் அதற்கு பிறகு உங்களுடைய செயற்பாடும் ஒழுங்காக இருக்காது. என்ன சரி ஒரு பிரச்சனை வரும்போது மனசு பயந்துட்டுன்னு வைங்களே, அதுக்கு பிறகு நாங்கள் ஃபேஸ் பண்ணவே பயப்படுவோம், அடே எப்படிரா ஃபேஸ் பண்ணுறது, ஏன்னா மனசு அங்கே உடஞ்சிட்டு இனிமேல் நமக்கு முடியாதுன்ற ஒரு மனநிலை வந்துட்டுன்னு சொன்னால் உடம்பு அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யாது. மனசு தைரியமாக ஃபிட்டாக இருந்தேன்னு சொன்னால் என்னதான் இருந்தாலும் நம்முடைய உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும், நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ உடம்பே மனசே ரெண்டாக பிரிக்கிறது ஆரோக்கியம்னு சொன்னால் ரெண்டுமே தான் பர்ஃபெக்டாக இருக்கணும். மனசே நம்ம கரெக்டாக வச்சுக்கணும், மனசு கரெக்டாக இருந்தேன்னு சொன்னால் உடம்பு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காலே கரெக்டாக வந்துடும். அப்போ இந்த ஒரு தத்துவத்தை, இந்த ஒரு அடிப்படையை நம்ம மனதில் பதிய வைத்துக்கொண்டு நம்முடைய உள்ளத்தை உறுதியாக ஸ்ட்ராங்காக வைத்துக்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாக்கல்வானாக என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன்.